தமிழக மின் வாரியத்தில் 85,000 பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு இடமாறுதல், மின் வாரியம் அறிவுறுத்தல், யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 3, இடமாறுதலில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படும். இடமாறுதலுக்காக யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மின்வாரியம், மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் என இரு நிறுவனங்களாக செயல்படுகிறது. அவற்றில் உதவியாளர், உதவி பொறியாளர் என 85,000 பேர் பணிபுரிகின்றனர். அவர்களிடமிருந்து ஜனவரி ஜூலையில் விருப்ப மனு பெற்று இடமாறுதல் வழங்க விதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. இருப்பினும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தங்களுக்கு வேண்டிய இடங்களில் இடமாறுதல் பெறுவது வழக்கமாக உள்ளது. மின் விநியோகம், துணை மின் நிலையங்கள் மற்றும் மின் வழித்தடங்கள் அமைத்தல் பிரிவுகளில் பல கோடி ரூபாய் பணப்புழக்கம் உள்ளது. இதனால் அந்த பிரிவுகளில் பணிபுரியவே சிலர் ஆர்வம் காட்டுகின்றனர். அதற்காக சிபாரிசுகளை நாடி பல லட்சம் ரூபாய் வரை செலவு செய்கின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இடைத்தரகர்கள், தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த சிலர் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு அதே இடத்தில் தொடரவும் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் வாங்கித் தருவதாகவும் கூறி பணம் வசூலிப்பதாக புகார்கள் வருகின்றன. இடமாறுதலில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இடமாறுதலில் அரசியல் சிபாரிசுகளை ஏற்கக்கூடாது என்று முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அலுவலகங்களில் இருந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. உடல்நலம் பாதித்தவர், மருத்துவ சிகிச்சையில் இருப்போர் தாங்களே அதிகாரிகளை நேரில் சந்தித்து தங்களின் பிரச்சனைகளை உண்மைத்தன்மையுடன் தெரிவித்தால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இடமாறுதலுக்கு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.